விஷப்படுக்கையில் பெருமாள். பெருமாளுடைய நாமத்தை பார்ப்போம். ஓம் ஹரி, ஸ்ரீஹரி, நரஹரி, முரஹரி, கிருஷ்ணஹரி, அச்சுதா, உச்சுதா, பண்டாயுதா, பாண்டவதுதா, லக்ஷ்மி சமேதா, லீலா வினோதா, கமலபாதா, முகுந்தா, பச்சைவண்ணா, கார்வண்ணா, பன்னகசைனா, கமலக்கண்ணா, ஹிருதவாகனா, ராட்சசமர்த்தனா, காளிங்கநர்த்தனா, சேஷசைனா, வாமன நந்தநந்தனா, மதுசூதனா, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். காளிங்கநர்த்தனன், பெருமாள் காளிங்கன் என்ற அரக்கனின் தலை மீது நர்த்தனம் ஆடுகிறார். ஐந்து தலை, இதை நாம் படங்களில் பார்த்திருப்போம். மிகப்பெரிய ஐந்து தலை நாகத்தில் ஆனந்த சயனம் கொள்கிறார் பார்க்கடலிலே. அந்த ஐந்து தலை என்பது ஐந்து வகையான விஷம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இவற்றையெல்லாம் அடக்கி ஆண்டவர், அதன் மேல் வெற்றி கொண்டவர், அதன் மேல் ஆனந்த சயனமாக இருப்பதாக காட்டியிருப்பது நமக்கு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துவதாக இருக்கிறது. விகாரங்களை வெற்றி கொள்வது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல. தான் என்று நினைப்பது, இன்றைய இளைஞர்களை பார்த்தால் மிக வேகமாக சாலையிலே 400cc பைக்கை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் மற்றவர்களுக்கு மரண பீதியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். அவர்கள் என்னவோ ஓமக்குச்சியை போன்றோ, இல்லை ஒரு விரல் கிருஷ்ணராவ் போன்றோ ஒல்லியாகத்தான் இருப்பார்கள். அதனால் எதிரே வரக்கூடிய எல்லோரையும் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு அது ஏதோ தன்னுடைய ஆற்றல் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது அந்த எந்திரத்தின் ஆற்றல், அந்த மோட்டார் பைக்கின் ஆற்றல் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எத்தனை முறை பத்திரிகையில் படித்தாலும் சரி, எத்தனை சாலை விபத்துகள், இவர்கள் மட்டுமல்ல இவர்களால் மற்றவர்களும் சாலையில் மாண்டு போகக்கூடிய துர்பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் வள்ளுவர் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்கிறார். இந்த கலியுகத்தில் மரணம் என்பது அவ்வளவு எளிதாகத்தான் இருக்கிறது. இன்று இருப்பார், நாளை இல்லை என்ற பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொல்லுகிறார். நேற்று பார்த்தோம், இன்னைக்கு அவர் இல்லை. அது மாதிரி காலம் விரைந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் நான் பார்க்கிறேன், பெரிய பெரிய அதிகாரிகள், இங்கு நானே பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை பார்க்குறேன், என்னை மதிக்கலை, என்னை விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் கொடுத்த அதிகாரிகளையெல்லாம் நான் தெரிந்திருக்கிறேன். இவர்களை பற்றி தான் பக்த பிரகலாதன் என்ற கதை இருக்கிறது. நானே பெரியவன் என்று நினைத்த ஹிரண்யகசிபு, அந்த அரக்கன் இறைவனிடமே வரத்தை வாங்கி கொண்டு இறைவனையே சோதித்தவனாக இருக்கிறான். தன்னுடைய பலத்தில் அல்ல, இறைவனுடைய ஆசியாலே நான் இதை பெற்றேன் என்பதையெல்லாம் அவன் மறந்து விடுகிறான். ஆகவே அவன் மரணத்தை தழுவுவதாக புராணங்களில் படிக்கிறோம். இன்றைய மனிதர்கள் ஐந்து விகாரங்களை விடாதவர்களாக தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆற்றல் என்றே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அதிகாரி என்றால் தன்னுடைய ஞானத்தால், தன்னுடைய அறிவால் இந்த பதவியை பெற்றேன் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவர்களெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பேங்கில் கியூவில் தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி. ஒரு முறை ஒரு கால்நடைத்துறையின் அதிகாரி, அவர் ஒரு டாக்டர், அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அதே கால்நடைத்துறைக்கு வருகிறார். ஒரு அதிகாரியை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அந்த அதிகாரி இவருக்கு காஃபி வாங்கி வர பியூனை கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த பியூன் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள், வாங்கி தருகிறேன், இவருக்கு வாங்கி தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆக அங்கே ஒரு அவமானத்தை அவர் சந்திக்கிறார். ஏன் அப்படி? இவர் பதவியில் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தொழிலாளி ஒரு மாடு முட்டி குடல் சரிந்தது. அப்போது அந்த அதிகாரி அவசரத்துக்கு வேனை கொடுத்து உதவாமல், நீ ஏன் மாட்டிடம் சென்று வம்பு செய்தாயா என்று கேட்டார். இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கால்நடை துறைக்கு வருகிறார். அதே பியூனிடம் அவமானத்தை சந்திக்கிறார். காலம் திரும்புகிறது. உலக குத்துச்சண்டை வீரர் ஒரு எருமை மாட்டை குத்தினார் என்றால் அவருடைய கை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் சென்றுவிடும். அத்தகைய மாவீரர் பின்னாளில் பார்க்கின்சன் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டு மனம் நொடிந்து போனார். இன்றைய பாடி ஃபில்டர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நடை, இந்த உடல்தான் நான், நானே பெரியவன், நான் எவ்வளவு பலசாலி என்று அவர்கள் ஆண் அழகனாய் நடந்து செல்வதை நாம் வீதியிலே பார்க்கிறோம். பெண்களை கேட்கவே வேண்டாம், அவர்களுடைய உடை அது எங்களுடைய உரிமை, பெண்ணுரிமை என்று அவர்கள் பேசுவார்கள். வேண்டுமானால் போராட்டத்திலும் இறங்குவார்கள். இன்னொன்றையும் இந்த காலத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய கண்ணோட்டம் சரியில்லை, உங்கள் பார்வை சரியில்லை என்று சொல்லுவார்கள். அப்படியானால் உண்மையான அதிகாரி யார்? தன்னை அதிகாரம் செய்பவர், தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய எண்ணத்தை அதிகாரம் செய்பவர், ஆளுகை செய்பவரே உண்மையான அதிகாரி. தன்னுடைய ஐந்து கர்மேந்திரியங்களை, கண், காது, மூக்கு, வாய், மூன்று ஞானேந்திரியங்களை, எண்ணம், சொல், செயல், இவற்றை கட்டுப்படுத்த தெரிந்தவர், இவற்றை வழிநடத்த தெரிந்தவரே உண்மையான அதிகாரி ஆவார். அத்தகைய உண்மையான அதிகாரி ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த கலியுகம், சாலையில் பேருந்துக்கு நிற்கும்போது நினைத்து கொள்வேன், ரோட்டில் கிடக்கக்கூடிய சிறிய கல் வேகமாக செல்லக்கூடிய பைக்கின் டயரில் பட்டு தெரித்தால் துப்பாக்கியின் தோட்டாவை போல் அது நெற்றிப்பொட்டில் பட்டு அந்த நொடி உயிரோடு இருப்போமா என்று எண்ணி பார்ப்பேன். இந்த உயிர் போவதற்கு இந்த கலியுகத்தில் நேரம் காலமே கிடையாது. பத்திரிகையை புரட்டினால் எங்கும் துர்மரணம் ஏராளமாக இருக்கிறது. மரணம் நமக்கு எதிரிலேயே உள்ளது. தலைக்கு மேலே கத்தியைப் போல மரணம் மெல்லிய நூலில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே
இன்றே இப்போதே நாம் இறைவனை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தேடிக்கொள்ளாதவர்களுக்கு ஐயோ! ஆக அந்த அனந்த சைனனைப் போல ஆனந்தமாக வாழ வேண்டுமானால், சச்சித் ஆனந்தமாக வேண்டுமானால், நாமும் அவரை போல காளிங்கனாகிய விஷநாகத்தை கோபத்தை போக்கியவர்களாக, காமத்தை வென்றவர்களாக, பற்று இல்லாதவர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் வள்ளுவரும் பொறியில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்று நீடு வாழ்வார் என்கிறார். ஐந்து பொறிகளாகிய அந்த ஐந்து ஆசைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அவரே நீண்ட வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை வாழக்கூடியவரே நெடுநாள் வாழ்வார் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மேலும் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது என்கிறார். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இறைவனை நாம் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? இறைவனுக்கு இணையாக இறைவன் ஒப்பில்லாதவன், அவருடைய திருவடிகளை இடைவிடாமல் பற்றி கொள்பவர்களுக்கு, நினைப்பவர்களுக்கு மனக்கவலை போய்விடும். ஆக அவருடைய திருவடியை பற்றி கொள்வது என்றால் அவருடைய வழிபடி நடப்பது. அந்த அனந்த சைனன் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் வாழ்வது. அதைத்தான் மேலும் சொல்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத தலை. எண்குணத்தான், எண்ணற்ற குணங்கள் நிறைந்தவர் இறைவன். அவர் குணக்கடல், அன்பின் சாகரம், கருணையின் கடல். அவரை போலவே நாமும் மாற வேண்டும். அப்படி மாறினோம் என்றால் பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி சேரார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களே இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும், இறைவனுக்கு அருகாமையில் இருக்க முடியும், இறைவனை உணர முடியும். அப்படி அந்த அனந்தனை போல குணமூர்த்தியாக நாம் மாறினோம் என்றால் இந்த இயற்கையும் கூட மாறிவிடும். மனிதன் சதோகுணமுடையவனாக, சத்துவகுணமுடையவனாக இருந்தான் என்றால் இயற்கை சிரேஷ்டமாக, உயர்ந்ததாக தன்னை வெளிப்படுத்தும். அப்பொழுது நாமும் கூட அந்த அனந்தனை போல பார்க்கடலில் அல்ல, இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழலாம். நன்றி. ஓம் சாந்தி.